ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯಪ್ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 1/11/2019 பிகாரி வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 5:07 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் கேட்டை. அதிகாலை 1:57 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00, மாலை 4:45 to 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 to 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் ரோகிணி. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்களில்லாத தன வரவுகள் சந்திக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அஷ்டமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையான வார்த்தைகள் அழகாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்டை எழுத்துக்கள் டி ஜே. வாகன பயணத்திலும் வசீகர ஆடை அணிவதிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் அமர்ந்து தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் உறுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான மாங்கல்யம், மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்பவனுக்கு மட்டுமே வெகு சீக்கிரத்தில் வெற்றி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் கே எஸ். ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த கால விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. திரையுலகில் மறைமுகமாக உழைத்தவர்களுக்கு உங்களுடைய முகம் வெளிமுகமாக, அதாவது பிரபல்யமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட அசாதாரணமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வமே என்று சொன்னாலும் தேவாங்கு என்று சொன்னாலும் தெளிவாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் டி.
வேகமும் கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே குருவும் சந்திர பகவானும் சம்பந்தப்படும் பொழுது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குதூகலம் மிகுதியாகும், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும், வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும்போதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காபி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VX. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும், மாணவர்களுக்கு மன எழுச்சியும் கல்வியின் மீது அக்கறையும் அதிகரிக்கும், மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது ஆர்வம் மிகுதியாகும், விளையாட்டு துறையில் உள்ளவர்கள் வெற்றி கனியை தொட்டு ரசிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ தெரிந்தவன் மனிதனாக இருந்தாலும் வாழ வைப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தைரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும், சூட்சமமான செயல்பாடுகளால் சூழ்ச்சிகளை வெல்ல முடியும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் மீது நம்பிக்கை கொள்வதே நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IY. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் அதே சமயம் பாக்கியாதிபதி புதன் பகவானும் இணைந்து புத சுக்கர யோகமும் அதே சமயத்தில் அசுரகுரு தேவகுரு இணைந்த அதிகாரமான யோகமும் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அரசியல் ரீதியாக கௌரவமான பதவிகளும் பட்டங்களும் அதிகரிக்கும், பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சில நேரங்களில் சொந்தங்களை விட எதிரியை நம்புவதே மேல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து அதே செவ்வாய் பகவான் அமர்ந்த அந்த புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும், சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும், புதிய தொழில் அல்லது முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை தவறவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம், அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள். ஜே டி. உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மன நிம்மதியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது ஒழுக்கத்தின் மீது மதிப்பு மிகுதியாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்டகாலங்களில் உதவி செய்த அனைவரையும் கடவுளாக மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி என். ஒளிவு மறைவு இல்லாமல் பேச தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அரசாங்கத்தில் ஆதாயம் கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அமையும். புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்கள் ஏற்றுமதிக்கான ஏற்றத்தை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் 6, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் யூ. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அடிமனதில் வந்து தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோதைரியமும் மகிழ்ச்சியும் மிகுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மன்னிப்பும் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அந்த குரு பகவானோடு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இணைந்து அதே சுக்கர பகவானோடு சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் மிகுதியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பை உயிராகவும் கடவுளை பெரிதாகவும் மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர். அதிஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம். சத்ரு பயம், அதாவது எதிரிகளுடைய தொல்லை விலக இன்றைய மந்திரம் ஓம் சத்க்ருதயே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சத்க்ருதயே நம.
இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.